ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ விளக்கம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் ஒன்று கூட கிடைக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் ரெசிபி அதுவும் வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஐஸ்கிரீம் ரெசிபி அதே மாவில் நம்ம குல்ஃபியும் பண்ணியிருக்கோங்க இது சாக்லேட் குல்ஃபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க ஸோ எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஆரோக்கியா ஃபுல் க்ரீம் மில்க் அரை லிட்டர் எடுத்துருக்கேங்க அந்த அரை லிட்டர் பாலை நம்ம ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா காய வச்சிடலாம் ஸோ இந்த பால் காய்ஞ்சிட்ருக்கிட்டோம் அதுக்குள்ளே நான் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க நம்மள வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு தாங்க கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நம்ம நல்லா கூழ் மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க ஸோ இது ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பால் ஸோ அதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஃபோர்க் ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துடலாங்க இந்தளவுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம பால் காய வச்சுருக்கோம் இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு நல்லா பொங்கி இந்த மாதிரி வரும்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்ருங்க இப்போ இதில் அரைக்கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்ருலாங்க ஸோ ஒரு நிமிஷம் நல்லா பால் கொதிக்கட்டும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கோதுமை மாவை சேர்த்துக்கலாங்க ஒரு கையில் மாவை ஊற்றிட்டு ஒரு கையில் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஸோ அப்போ தான் கட்டி எதுவும் பிடிக்காமல் இருக்கும் ஸோ ஸ்டவ் எப்பவுமே லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க ஸோ இப்போ அந்த மாவு நல்லா வெந்து பால் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாங்க கொஞ்சம் மாவு வெந்ததும் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டு அந்த பால் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா லெட் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஸோ நம்ம நார்மலாக கூழெல்லாம் காய்ச்சும் போது கெட்டியாகுது இல்லைங்களா அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்க பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு டிஃபன் பாக்ஸுக்கு மாற்றிடலாம் இந்த டிஃபன் பாக்ஸுக்கு அளவாக ஊற்றிட்டு மீதி இருக்கிறத நான் ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி வைக்க போகிறேங்க ஸோ நம்ம இதிலேயே குல்ஃபி ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஃபன் பாக்ஸ் கவர் பண்ணுறக்கு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் அளவாக கட் பண்ணி எடுத்து கவர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாங்க ஸோ மீதி இருக்கிற பாலை எல்லாத்தையுமே நான் அதில் சின்ன டம்ளருக்கு ஒரு முக்கால் டம்ளர் வர்ற அளவுக்கு ஊற்றி வச்சாச்சுங்க அதில் ஒரு அரை டீஸ்பூன் கொக்கோ பவுடர் எடுத்து ரெண்டு லீவு ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ஒரு சின்ன ஃபோர்க் வச்சு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இல்லை உங்களுக்கு கரைக்கும் போது சரியாக வரல அப்படின்னா தனியாக ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் கோக்கோ பவுடர் எடுத்து கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா செமி லிக்விடாக கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மில்கில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு அதையும் ஒரு ஃபாயில் ஷீட் வச்சு கவர் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சிடலாம் ஸோ அவ்வளோதாங்க இப்போ இது ரெண்டுமே ஃப்ரீசரில் வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் இதனால ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்சியில் ஃபைனாக அடிச்சிட்டு வச்சோன்னா நல்ல ஸ்மூத்தான ஐஸ்கிரீம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ அரைச்சதை திரும்ப அதே பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாங்க அதே மாதிரி ஃபாயில் ஷீட்டு போட்டு கவர் பண்ணிடலாம் இல்லை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் லிட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு செவன் ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுங்க ஸோ கிளாஸை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட சென்டரில் பிடிச்சி லைட்டாக சுற்றி விட்டு எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக உடையாமல் கரெக்டாக கிடைக்குங்க ஸோ இப்போ இதையாக சர்வ் பண்ணிடலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்கள் இது நல்ல சாக்லேட் ஃபிளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பவுலில் ஊற்றி வச்ச ஐஸ்கிரீம் ஸோ இது கார்னிஷிங்காக கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையே இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கூலி கரண்டி வச்சு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாக ரெண்டு விதமான சம்மர் ஸ்பெஷல் ரெசிபீஸ் பார்த்தாச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது கோதுமை மாவில் செஞ்சதுன்னு தெரியவே தெரியாது அந்தளவுக்கு வெண்ணிலா ஃப்ளேவரோட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்